ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஸ்வீட்டான பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நான் பாயசத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து இந்த மாதிரி வெல்லம், அது வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பும் அப்புறம் இந்த அரிசி, இது ரெண்டையும் வந்து நம்ம முதல்ல வந்து வறுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெல்லம் வந்து பாகு வந்து கரைய வச்சுருக்கேன். வந்து ரொம்ப பாகு காய்ச்சணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த வெல்லம் அந்த கட்டி எல்லாமே வந்து தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த பருப்போட ஸ்மெல் வரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் போக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து நான் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காயையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளை பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாகு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இது கட்டி வந்து கரைஞ்சதுக்கப்புறமா அது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டு கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நல்லா குழையிற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3-4 விசில் விட்டேன். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகை வந்து நல்லா வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால அந்த வெள்ளத்தில் இருக்கிறதான அந்த மண் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வடிகட்டும் போது அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பாசிப்பருப்பில் வந்து அந்த வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பொடி இல்லைன்னா அந்த ஏலக்காயோட அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் நசுக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பாயசத்துக்கான பதம் வந்துடுச்சு. எனக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பாதாம் தான் இருந்தது வீட்டில், அதனால் நான் வெறும் பாதாம் மட்டும் மெல்லிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதாமை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாயசத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முந்திரி கிரேப்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுவும் சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து அதை மாற்றிட்டு இந்த மாதிரி பாருங்கள், பாதாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த நெய்யோடு சேர்த்து நான் அந்த பாயசத்தில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.